हेलो फ्रेंड्स, थैंक यू फॉर वाचिंग रिया समेल टाइम कुकिंग विद पैशन. इनकी नम्बर चैनल क्रिस्पी क्रैक्स वीटल एपी पड़े पाक ना और कप ओर कप वो ती ऊती वचर कड़ाई इतक और स्पून उप रेपून आयिल विटा कुछ को इोर कप अरसिमा कुटी ना परटिको अड़पिड़ परटिको इनके सिम्ले इल्ला मीडियम फ्लेमले वच्चे परटिकोंग अपना अड़पिड़ पांग इतमी ना परटो इधर पउल को मतरल इन वो अरे स्पून ओम विधेयल पटर और स्पून आयिल विटकें ना चपाती मारे पेसेजको ओटकूड़ा इंकनों பாருங்க ஒட்டவே இல்லை. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம சப்பாத்தி தட்டுவோம்ல அந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைங்களாம் எடுத்து தட்டிக்கோங்க. நல்லா அந்த அரிசி மாவோட டஸ்டே கொஞ்சம் போட்டுக்கிட்டு நல்லா வந்து சப்பாத்தி மாதிரி நல்லா ரோல் பண்ணிடுங்க. இப்போது இதை நாலு சைட்லேயும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் தேவையோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஒரு சப்பாத்தியில் வந்துட்டு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். அப்படியே எல்லாத்தையும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கட் பண்ணலான்னு இருக்கேன். பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அப்படியே எண்ணெயில் போட்டு எடுத்துட வேண்டியதாங்க. ரொம்பவே அழகாக சூப்பரான கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப அதுவும் வெறும் அரிசி மாவும் வெறும் ஓம விதைகளும் மட்டும் வச்சு செஞ்சது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக் தான் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் வந்து வெளியில் குர்குரே இதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இதில் வந்து நான் கொஞ்சம் மிளகாத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு பிரட்டிக்கிறேன். அது வந்து கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டுக்காக உங்ககிட்ட சாட் மசாலா பவுடர் இருந்தால் அதுவும் போட்டுக்கோங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிளாக வீட்லேயே செய்கிற ஒரு கிறிஸ்பி கிராக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ரியா சமையல் டைம். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்